தலம் திருப்பருதி நியமம் காவிரி தென்கரை 101வது தலம் தற்பொழுது வழங்கப்படுகிற பெயர் பருதியப்பர் கோவில். திருஞான சம்பந்தர் அருளிய 3ஆம் திருமுறை, அதிலிருந்து 2வது பாடல் பண் பழம் பஞ்சுரம், இராகம் சங்கராபரணம். அற ஒளி வில்லொளி அம்பினொளி, அற ஒளி வில்லொளி அம்பினொளி, அடங்கா புறமூன்றும் அற ஒளி வில்லொளி அம்பின் ஒளி, அடங்கா புறமூன்றும் நிறவல்லமேர் புன்சடைமேர், நிறவல்லமேர் புன்சடைமேர் நிரம்ப மதிசூடியே, நிறவல்லமேர் புன்சடைமேர் நிரம்ப மதிசூடியே, இரவில் புகுந்து என் எழில் கவர்ந்த இறைவர்க்கு இடம் போலும், இரவில் புகுந்து என் எழில் கவர்ந்த இறைவர்க்கு இடம் போலும், பரவ வல்லார்வினை பாழ்படுக்கும், பரவ வல்லார்வினை பாழ்படுக்கோ பரிதில் நியமமே, பரவ வல்லார்வினை பாழ்படுக்கோ பரிதில் நியமமே, பரிதில் நியமமே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி ஸ்வனலதா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது காவிரி தென்கரை 101வது தலம் திருப்பருதி நியமம் தலத்தை பார்க்கவிருக்கிறோம். தற்பொழுது வழங்கப்படுகிற பெயர் பருதியப்பர் கோவில். இதை நாம் திருஞான சம்பந்தர் அவருடைய பதிக பாடலோடு பார்க்கவிருக்கிறோம். தொடர்ந்து இன்று சந்தான குரவர்களில் ஒருவரான அருணந்தி சிவாச்சாரியார் அவர்களின் குருபூஜை தினம் என்று, அதனால் இன்று நாம் அவரை பற்றி சிந்திக்கவிருக்கிறோம். அவரை பற்றிய ஒரு சிறு பொழிவை நமக்கு வழங்க இருப்பவர் திருவாவடுதுறை ஆதீன சமய பரப்புனர் சித்தாந்த செம்மல் சிவத்திருமதி கோமதி திருநாவுக்கரசு அம்மையார் அவர்கள் திருநெல்வேலி. அம்மாவை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப அருமையாக சொற்பொழிவு ஆற்றுவதில் மிகச்சிறப்பான ஒரு இடத்தை பிடித்துள்ளவர் அம்மா. இன்று அவர்கள் வந்து ரத்தின சுருக்கமாக ஒரு சிறு குழந்தைக்கு கூட புரியும் வண்ணம் மிக அழகாக நேர்த்தியாக நமக்கு அருணந்தி சிவாச்சாரியரை பற்றி, அவர் பிறந்ததிலிருந்து அவர் முக்தியடைந்த வரை நமக்கு ஒரு 8 நிமிடங்களில் அவ்வளவு அழகாக அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. அனைவரும் இன்று திருப்பருதி நியமம் தலத்தையும் மற்றும் அருணந்தி சிவாச்சாரியருடைய வாழ்க்கை குறிப்பையும் அவர் சைவ சித்தாந்தத்திற்கு எவ்வாறு உறுதுணையாக நின்றார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையொருளை பெறலாம். என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம். ஓம் நரஹர நம பார்வதிபதி ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லா வல்ல இறையருளையும் குருவருளையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்று நம்முடைய சிந்தனை அருணந்தி சிவம்.
சைவ சித்தாந்த சாத்திர அருளாளர்கள் நால்வர். அதிலே இரண்டாவது இடத்தில் உள்ளவர் அருணந்தி சிவம். மெய்கண்ட சிவத்தின் தலை மாணவர் இவர். இவர் நடுநாட்டில் திருத்துறையூர் என்ற ஊரிலே ஆதி சைவ அந்தன குலத்தில் பிறந்து வளர்ந்தார். பெற்றோர்கள் இட்ட பெயர் சதாசிவ சிவாச்சாரியார். வடமொழியிலும் தென்மொழியிலும் ஆழ்ந்த புலமை உடையவர். வேதங்களையும் ஆகமங்களையும் ஐயமின்றி நுணுகி கற்றவர். 12 திருமுறைகளையும் நன்கு பயின்றவர். சைவ பெருமக்கள் பலருக்கு குலகுருவாக இருந்து வழிகாட்டியவர் இவர். வேதங்களிலும் ஆகமங்களிலும் வருகின்ற ஐயங்களை தீர்த்து வைப்பார். மக்களால் சகல ஆகம பண்டிதர் என்று பாராட்ட பெற்றவர் இவர். கவிபாடும் புலமை உடையவர். திருமுறைகளில் கயிறு சார்த்தி பார்த்தார். திருப்பெண்ணாடகத்திலே வாழ்ந்த சைவ வேளாளர் குலத்தை சார்ந்த அச்சுத கலப்பாளர் என்பவர். அவருடைய குலகுருவாக வாழ்ந்து ஏற்று வாழ்ந்தார்கள். திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பேறு வாய்க்கவில்லை. எனவே அவர்கள் வருந்தி தங்களுடைய குலகுருவாகிய சகல ஆகம பண்டிதரிடம் விண்ணப்பித்தார்கள். அச்சுத கலப்பாளர் திருமுறைகளிலே ஈடுபாடு கொண்ட குலகுருவாகிய அந்த சகல ஆகம பண்டிதர் அப்போது முறைப்படியாக தேவார அடங்கர் முறை என்று பாடல்கள் கொண்ட அந்த ஓலை சுவடிகளை கயிறு சார்த்தி பார்த்தார். கயிறு சார்த்தி பிரித்து அந்த சுவடியிலே ஞானசம்பந்த பெருமான் அருளிய தின்பெருங்காட்டு பதிகம் கிடைத்தது. பேயடா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டாம் என்ற பாடல் கிடைத்தது. பாடலை கண்டு மகிழ்ந்த குலகுரு தம் மாணக்கராகிய அச்சுத கலப்பாளரை பார்த்து திருவெண்காடு நீ செல், அங்கு முக்குள குளங்களில் நீராடு, அங்குள்ள இறைவனை வழிபாடு செய். அப்படி அங்கே வழிபாடு செய்தால் அவனுடைய அருளால் சிறந்த ஆண்மகனை பெறுவாய் என்று வாழ்த்தினார். அதன்படி வழிபட்டு அந்த அச்சுத கலப்பாருக்கு ஞான சூரியனாய் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. திருவெண்காட்டு பெருமானின் பெயரையே சுவேதான பெருமான் என்று நாம சூட்டி சிறப்பாக வளர்த்தார்கள். தாய்மாமனுடைய ஊராகிய திருவெண்ணை நல்லூரில் வளர்ந்த அக்குழந்தை ஈராண்டு முடித்து 3 தொடங்குகிறது. ஒரு நாள் குழந்தை தெருவிலே திரு தேர் விளையாடி கொண்டு இருக்கிறது. அப்போது வானவீதியிலே வந்து கொண்டிருந்த பரஞ்சோதி முனிவர் அக்குழந்தையின் அருள் தரத்தை அறிந்து குழந்தைக்கு திருமுறைப்படி சிவதீட்சை செய்து மெய்கண்ட சிவம் என்று நாமத்தை சூட்டினார். அவரே சிவஞான போதம் என்ற அற்புதமான நூலை தந்தவர். அவர் சிவஞான போதம் என்ற நூலின் பொருளை நுண் பொருளையெல்லாம் உபதேசித்துக் கொண்டு இருக்கிறார் சுவதேன பெருமான். அதன் பிறகு மெய்கண்டார் என்று உணர்ந்த சிவஞான மெய்ப்பொருளை 12 நூற்பாக்களிலே அடக்கிய பெருமை உடையவர். எனவே அவருக்கு அதன் பிறகு அவருடைய பெயர் மெய்கண்டார் என்று ஆனது. அப்போ இந்த செய்தியெல்லாம் அறிந்த இந்த சகல ஆகம பண்டிதர் ஆச்சரியமடைகிறார். மெய்கண்ட சிவத்தை காண வேண்டுமே என்று திருவெண்ணை நல்லூருக்கு வந்தார். தான் வழிகாட்ட பிறந்தவன் தானே இவன் என்று ஏளனத்தோடு வந்தார். அப்போ அந்த குலு குரு மெய்கண்ட சிவம் ஆணவ மலத்தினியர் வெவிளக்கி கொண்டே இருக்கிறார். சகல ஆகம பண்டிதர் மெய்கண்ட சிவத்தை நோக்கி ஆணவ மலத்தினுடைய வடிவம் யாது என்று கேட்கிறார். ஆணவ மலத்தினுடைய வடிவம் எது என்ற கேட்ட மார்க்கத்திலே அருள் உணர்விலே திளைத்து கொண்டு இருந்த குழந்தை வடிவில் இருந்த மெய்கண்ட சிவம் எதுவும் பேசாமல் தன்னுடைய வழக்கை சுட்டு விரலால் சகல ஆகம பண்டிதரையே சுட்டி காட்டி மெய்கண்ட சிவத்தின் திருவடியிலே வீழ்ந்து வணங்கினார். தன்னை ஆட்கொள்ளக்கூடிய குருமூர்த்தி இவரே என்று அந்த திருவடியை வணங்கினார் சகல ஆகம பண்டிதர். அவருக்கு தீட்சா நாமம் கொடுத்து அவருடைய நெற்றியிலே திருநீர் அணிவித்து அவருக்கு அருணந்தி சிவம் என்ற நாமத்தை சூட்டினார். அப்படி மெய்கண்ட சிவம் குலகுருவாகவே இருந்தவர்
இப்போது சீடராகிறார் மெய்கண்ட சிவத்திற்கு. 49 மாணவரிலே தலைமை மாணவராக விளங்கியவர் இவர். சிவஞான சித்தியார் சுபக்கம் பரவக்கம் என்றும் மற்றும் 20 என்ற இரு பெரும் சாத்திர நூல்களை அருளி செய்தவர் அருணந்தி சிவம். சிவஞான சித்தி என்றும் இந்த நூலை சிறப்பு நோக்கி ஆர் விகுதி கோர்த்து சிவஞான சித்தியார் என்று அழைக்கப்படுகிறது. சிவத்தின் மேல் தெய்வம் இல்லை, சிவஞான சித்திக்கு மேல் சாத்திரம் இல்லை என்பது பழமொழி. இந்த நூலின் பெருமையை நன்கு விளங்கும் பரபக்கம் பிற சமய கருத்துக்களை கூறி அவற்றை காரணகாரிய இயல்புபடுத்த மறுக்கிறது. சுபக்கம் தம் குருவின் முதநூலான சிவஞான போதத்திற்கு வழிநூலாக அமைந்தது. அரிய பெரிய சைவ சித்தாந்த நுண்பொருட்களை எல்லாம் விளக்கி கூறுகிறது. அதிலே உள்ள அளவை இயல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தருக்க நூல் கற்க விருப்பமுறவர்கள் இந்த அளவு இயலை கற்க வேண்டியது அவசியமாகிறது. முழுவதுமே விருத்த பாக்களால் ஆனது. 20 இது வெண்பா அகவற்பா என்று இரு பாக்கள் மாறி மாறி வருகிறது. 20 பாக்களால் ஆன நூல். மெய்கண்ட சிவத்தை சிவபெருமானாகவே கருதி செய்துள்ள இறுதியாக இந்த நூலிலே அரிய பெரிய சைவ சித்தாந்த நுட்பொருட்களை எல்லாம் விளக்குகிறார். சிவஞான சித்தியாரில் காணப்படாத சிவ சிந்தனைகள் இந்த நூலில் வினாவிடை பகுதியில் விரிவாக எடுத்துரைக்கப்படுகிறது. இவருடைய காலம் 1232. இவருடைய மாணவராக மறைஞான சம்பந்தம் இருக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதமான அருணந்தி சிவத்தினுடைய குருபுரியான இன்று அவரை சிந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததை பெருவாய்ப்பாக கருதுகிறோம். குரு திருவடி வாழ்க. குருவே நமக்கு துணை. அவருடைய வார்த்தைகளை கேட்டு வாழ்தல் நமக்கு வாழ்வுக்கு ஒரு உயர்வான, நம்முடைய ஆன்மாக்கும் உயர்வான வாழ்வாக அமையும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே என்று நமக்கு வழிகாட்டிய குருமார்களை நாம் சிந்திப்போம். வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் நம்முடைய தகுதியை உயர்த்து கொள்வோம் என்று கூறி எல்லா வல்ல இறையருளும் குருவருளும் துணையாக இருக்க வேண்டுமாய் பிரார்த்தனை பண்ணி நிறைவு செய்கிறேன். கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணெய் பயிர்வாய்மை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும்பலில் தெருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம்.